ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு விதமா ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த முறை நம்ம யாரை நாமினேட் பண்ணணும், எப்படி நாமினேட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு பிக் பாஸே முடிவு பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பாக்ஸ் கொண்டு வரப்படுது, அந்த பாக்ஸ்ல நிறைய, அதாவது ஒரு அட்டையில வந்துட்டு நிறைய எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நாமினேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், அந்த கார்டில் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க வலது மற்றும் இடது பக்கத்தில் இருக்கவங்கள நாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாமினேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் நாமினேஷன் ப்ராசஸ் வந்துச்சு. ஒரு சில பேருக்கு வந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நாமினேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நாமினேஷனில் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியும். இது வந்தது ஜூலிக்கே. ஜூலி வந்துட்டு நிருப்ப நாமினேட் பண்ணாங்க. ஸோ எந்த சக்தியாலையும் நிருப்ப காப்பாற்ற முடியாது, ஏன்னா கண்டிப்பாக நிருப்பம் வந்துட்டு நாமினேஷனுக்குள்ளே வந்துருவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு சதீஷ்க்கு வந்தது, நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு வேற ஒருத்தரை நாமினேட் பண்ணுற மாதிரி பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல சொன்னது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் தான் வந்துட்டு நாமினேஷன் நடந்துச்சு. நான் முன்னாடி சொன்னேன்ல, வலது இழுது பக்கம் உட்காந்துட்டு இருக்கவங்களை நாமினேட் பண்ணன்ட்டு, அந்த மாதிரி பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாமரைக்கு தான் வந்துச்சு. ஆக்சுவலாக தாமரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மற்றும் பாலாவை தான் சொல்லணும். ஆனால் தாமரை என்ன சொன்னாங்கன்னா, பாலாவை சொல்லுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க, ஏன்னா பாலா தயவில் தான் அவங்க உள்ளேயே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஸ்ருதி மற்றும் பாலா பக்கத்தில் உட்காந்து ஜூலியை சொன்னாங்க, இது பிக் பாஸ் ஏற்றுப்பிட்டாரா இல்லையா அப்படின்றது 24x7 பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து இன்னும் பல பேருக்கு பல விதமாக வந்துச்சு. அதே மாதிரி நெருப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முறை நாமினேட் பண்ணணும், ஒரு முறை நாமினேட் செய்யும்போது நாலு பேரை நாமினேட் பண்ணணும், அதாவது நெருப்புக்கு எட்டு பேரை நாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சக்திகள் கிடைக்குதா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் இந்த ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் போதும். ஸோ யாரெல்லாம் நாமினேட் ஆறாங்க அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.